எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு சொல்லலாம். குட் லக் ஸ்டுடியோஸ் எங்களோட குழந்தை மாதிரி இன்னைக்கு அது ஓப்பன் ஆயிருக்கு. இதோட ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். என் கணவர் அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ பேஷன், லவ்வோட இந்த ஸ்டுடியோ பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பேர் குட் லக்ன்ற பேர் அப்பா ஆரம்பித்து வச்சது 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதை திருப்பி நாங்கள் கொண்டு வரோன்றது ரொம்ப பெருமையாகவும் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இந்த தருணத்தில் எங்கள் அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அம்மா இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனிவே, அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவும் எங்கள் கூட இருக்கும். உங்களோட விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா வந்து பிரீதாவும் அரிமமாவும் இதை ஸ்டார்ட் பண்ணது ஃபஸ்ட்டு பேர் குட் லக்ன்ற பேரே வந்து ரொம்ப எங்களுக்கு அட்டாச்மெண்ட் சென்டிமெண்ட் நிறைய இருக்குது. ஸோ எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் அது. ஸோ ஆஃப்டர் 40 இயர்ஸ் அந்த பேர் திரும்பி எங்கள் ஃபேமிலியில் திரும்பி வெளியில் வருதுன்றது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அது அக்கா பண்ணுறதுன்றது. ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஐ விஷ் தம் குட் லக் அண்ட் எல்லாரோட பிளெஸிங்ஸும் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சினிமாவில் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருக்கணும், ஒரு நம்ம இருக்கணும், ஒரு நிறுவனம் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து ஒரு ஸ்டுடியோவாக இருந்தாச்சுன்னா நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா இப்போது ஒரு நிறையா ஸ்டுடியோக்கள் வந்து இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஒன்று ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஐடியாவில் நான் ஆரம்பித்த இந்த ஸ்டுடியோ தான் இந்த குட் லக். இந்த பேர் வந்து மாமா சொன்ன மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி குட் லக் ப்ரீவியூ தியேட்டருங்கிறது வந்து பல முதலமைச்சர்கள் வந்து படம் பார்த்த இடம். ஒரு 5-6 முதலமைச்சர் படமே பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பிராண்ட் நேமை வந்து நம்ம வைக்கணும். சினிமாவுக்கு வந்து திருப்பி சினிமாவில் இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபகமாக இருக்கணுன்றக்காக தான் குட் லக்ன்ற பேர் வச்சுருக்கோம். ஸோ சினிமா சம்மந்தப்பட்டவங்க அத்தனை பேருங்க வரணும், டப்பிங் பண்ணணும், எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல வசதியும் பண்ணி கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்தாச்சுன்னா ஒரு முழுமையாக ஒரு படத்தை முடிச்சுட்டு போகலாம். எடிட்டிங், டப்பிங், ரெக்கார்டிங்கும் சேர்ந்து பண்ணலான்ற மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருக்கோம். ஸோ திரைத்துறையினர் அத்தனை பேரையும் வந்து வரவேற்கிறேன். வந்த மந்திரிங்க அத்தனை பேரும் எல்லோரையும் ஒரு வணக்கத்தை சொல்கிறேன். சபாநாயகர் அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லோரும் வந்தாங்க, அவங்களுக்கும் வணக்கத்தை சொல்கிறேன். சூர்யா சார், மினிஸ்டர் சேகர் பாபு சார், சூர்யா ஜி சூர்யா அவங்க திறந்து வச்சாங்க. ஸோ நாங்கள் 5 படம் ஒன்றா பண்ணோம். வந்து அவர் வந்து தொடர்ந்து வச்சுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. ஆமாம், அடுத்த படம் வந்து இன்னொரு 10 நாளில் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்காக தான் வெயிட்டிங். அதுதான், அது 10 நாளில் அனௌன்ஸ் பண்ணால் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த ப்ரொடியூசர் கூட இப்போ வந்துட்டு போனார். அவர் வந்து நானே அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக வெயிட் பண்ணுவோம்.